திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் நடைபெறுகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரானது நேற்று தொடங்கியிருக்கிறது. வரும் April 21 வரை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது. நிதிநிலை அறிக்கைகள், அந்த அறிக்கைகள் மீதான விவாதம், அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் நடைபெறவிருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி செயலாற்றுவது என்ற குறித்த அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கவிருக்கிறார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படாதவர்களுக்கு அடுத்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும், எனவே அது வாய்ப்பு அளிக்கப்படாதவர்கள் அது குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுபோன்று அமைச்சர்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் துறை ரீதியாக அவர்கள் தங்களது இந்த மானிய கோரிக்கைகளுக்கு முழுமையாக தயாராவதுடன் அந்த துறை ரீதியாக கேள்விகள் விமர்சனங்களை எதிர்கட்சி உறுப்பினர்கள் வைக்கும் போது அதற்கு ஆணித்தனமான பதிலை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைச்சர்கள் தயாராவதற்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருக்கிறது. அதுபோல் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசும்போது தன்னை புகழ்ந்து பேசுவதை தவிர்த்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருப்பதுடன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அதற்கு தயாராவதற்கு தனது கட்சியினருக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்து வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். எனவே அந்த தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய வகையிலும் மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்கள் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பணியை மேற்கொள்வது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் வழங்கவிருக்கிறார்.